வணக்கம். ஏழு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சென்னையில் இன்று விநாயகர் சிலைகளை கரைக்க சிறப்பு ஏற்பாடுகள் தயார். ஊர்வலம் செல்லும் வழித்தடத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த காவல்துறை. தமிழகம் முழுவதும் இன்று மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்கு முன்னுரிமை. ஓணம் பண்டிகையொட்டி மேலும் 4 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. ஜிஎஸ்டியால் மாநில அரசுக்கு அதிக நிதிச்சுமை ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மின்வாரிய சீர்திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்றும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் வலியுறுத்தல். விலைவாசி உயர்வுக்கு எதிராக டெல்லியில் இன்று காங்கிரஸ் போராட்டம். ராகுல் காந்தி. இவங்க வீட்டில் வகை ஆட்டு பண்ணைய வச்சிருக்காங்க. 1 லிட்டர் பால 100 ரூபாய்க்கு விக்கிறாங்க. மாசத்துக்கு சுமார் 30 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காந்தி மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். $50 லட்சம் பணத்துடன் கார் ஓட்டுநர் தலைமறைவானதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் புகார். கணவரை காணவில்லை என மனைவியும் தனியாக அளித்த புகார் குறித்து போலீசார் விசாரணை. நிலவு ஆராய்ச்சிக்கான ஆர்டமிஸ் 1 ராக்கெட் ஏவும் திட்டம் 2வது முறையாக நிறுத்தம். எரிபொருள் கசிவு காரணமாக ஒத்திவைத்தது நாசா. அமெரிக்காவில் குட்டி விமானத்தை கடத்தி வால்மார்ட் கட்டிடம் மீது மோதப்போவதாக மிரட்டல். ஆறு மணி நேரம் வானத்தில் வட்டமடித்த இளைஞர் தரையிறங்கிய நிலையில் கைது. இங்கிலாந்தின் புதிய பிரதமராக லிஸ்ட்ரஸ் தேர்வாக வாய்ப்பு. வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நாளை மதியம் முடிவு வெளியாகிறது. ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை த்ரில் வெற்றி. இன்றைய சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பலப்பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அடுத்த சீசனிலும் தோனிதான் கேப்டன். அணியின் தலைமைச் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் பேட்டி.